ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் சூரஜ் ஏனாதிமங்கலம் அப்படிங்கிற ஊரில் ஒரு முருகன் கோவில் இருந்தது அந்த முருகன் கோவிலை யாரெல்லாம் கும்பாபிஷேகம் செய்ய வர்றாங்களோ அவங்க எல்லாருமே இறந்துக்கிட்டு இருந்தாங்க இதனால் அந்த கோவிலில் கும்பாபிஷேகம் பண்ணுறக்கு யாருமே முன் வரல இப்படி இருக்கும்போது ஒரு முருக பக்தர் நம்ம அப்பா பயிற்சியை சுவாமியை போய் பார்த்தாரு அவரு சுவாமியை பார்த்து சொன்னார் சுவாமி அந்த கோவிலை யார் கும்பாபிஷேகம் நடத்த வந்தாலுமே அவங்க இறந்துடுறாங்க இந்த பிரச்சனையை நீங்கள் தான் தீத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாரு அதுக்கு அப்பா பைத்திய சுவாமி சொன்னார் அந்த கோவிலுக்கு சட்டி சாமியருடைய மானசீக சாபம் இருக்குது அந்த சாபம் நிவர்த்தியானால் மட்டும்தான் உங்களால அந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்த முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு சுவாமி இந்த பிரச்சனைக்கு நீங்கள் தான் ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்டாரு அந்த முருக பக்தர் இவருடைய வேண்டுதலுக்கு இணங்கி அப்பா பைத்திய சுவாமி நம்ம சட்டி சுவாமியோட ஆத்மா கூட பேசினாரு பேசி அந்த ஆத்மாவை சமாதானப்படுத்தினார் அப்பா பைத்திய சுவாமி அந்த பக்தர்கிட்ட சொன்னாரு இனிமே எந்த பிரச்சனையுமே இல்ல நீங்க தாராளமா கும்பாபிஷேகம் நடத்தலாம் அப்படின்னு சொன்னாரு இவருடைய பேச்சை கேட்டுக்கிட்டு அந்த பக்தரும் கும்பாபிஷேகம் நடத்தினாரு அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே வரல முதல்ல யார் இந்த அப்பா பைத்திய சுவாமிகள் அவருக்கு ஏன் இந்த பேர் வந்தது அவர் என்னென்ன அற்புதங்கள் பண்ணாரு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கப்புறம் இந்த செட்டி சுவாமிகள் ஏன் சாபம் விட்டார் அப்படிங்கிறதையும் அவருடைய கதையும் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம யோகிராம் சுரத்குமார் எப்படி எல்லார்கிட்டயுமே தன்னை ஒரு பிச்சைக்காரன் அப்படின்னு சொல்லி சொல்லிக்குவாரோ அதே மாதிரி நம்ம அப்பா பைத்திய சுவாமிகள் எல்லாருக்கிட்டையுமே நான் ஒரு பைத்தியம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்குவார் கும்பல வர்ற பக்தர்கள் எல்லாருமே இவரை அப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட ஆரம்பித்தாங்க இதனாலேயே இவருடைய பேர் அப்பா பைத்திய சுவாமிகள் அப்படின்னே ஆயிடுச்சு இவருடைய உண்மையான பேர் கிருட்டுன சாமி இவர் கரூரில் ஒரு ஜமீன் வம்சத்தில் பிறந்தவர் சுவாமியோடைய அப்பா அம்மா பதினாறு வயசுலேயே இறந்து போயிட்டாங்க அந்த நேரத்தில் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இவர் அழுதுகிட்டு இருந்தார் இவருடைய சித்தியும் சித்தப்பாவும் இவரை நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க ஆனாலும் இவரால் அப்பா அம்மா போன வருத்தத்தை தாங்க முடியல அந்த சோகத்தில் இவர் கோட்டையை விட்டு வெளியே வந்துட்டார் எங்கே போகிறது அப்படின்னு தெரியாமல் யோசிச்சுக்கிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் பயணிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணி பயணிக்கும் வந்தார் முதல்ல முருகனை தரிசனம் பண்ணாரு அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு பாறையில படுத்து அழுதுகிட்டும் இருந்தாரு இவரு இப்படியே அழுதுகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அழுக்கு சுவாமிகள் வந்தாரு அவரு இவரை பார்த்து கேட்டாரு தம்பி உனக்கு என்ன பிரச்சனை ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டாரு அதுக்கு நம்ம சுவாமிகள் நடந்த விஷயத்த எல்லாமே சொன்னாரு அதுக்கு அழுக்கு சுவாமிகள் சொன்னாரு நீ கவலைப்படாத என் கூடவா நான் உனைய பாத்துக்கிறேன்னு சொல்லி அவரை கூட்டிட்டும் போனாரு இந்த அழுக்கு சுவாமிகள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி பக்கத்துல இருக்கிற வேட்டைக்காரன் புதூர் அப்படிங்கிற ஊர்ல இருந்த ஒரு சித்தர் அவர் அங்க இருந்து வந்து பனி பக்கம் சுற்றிக்கிட்டு இருந்தாரு அந்த நேரத்தில் தான் நம்ம சுவாமிகளை அவரும் பார்த்தாரு தனக்கு தெரிஞ்ச சித்த வித்தைகள் எல்லாத்தையுமே அப்பா பைத்திய சுவாமிக்கு சொல்லி கொடுத்தாரு அழுக்கு சித்தர் கொஞ்ச நாள் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றாவே சுற்றிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அழுக்கு சுவாமிகள் சொன்னார் எனக்கு சமாதி ஆக வேண்டிய நேரம் வந்துருச்சு அதனால் நான் என்னுடைய சொந்த ஊரான வேட்டைக்காரன் புதூருக்கே ஊருக்கே போகிறேன் நீ உலக மக்களுக்கு நல்லது செய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பொள்ளாச்சியில் இருக்கிற வேட்டைக்காரன் புதுவரில் போய் சமாதியும் ஆயிட்டார் ஒரு நாள் ஒரு ஜமீன்தார் பழனி அடிவாரத்தில் இருக்கிற ஏழை மக்களுக்கு எல்லாத்துக்குமே சாப்பாடு போட்டுக்கிட்டு இருந்தார் அவர் சாப்பாடு பரிமாறிட்டு வந்துட்டு இருக்கும்போது அங்கே நம்ம அப்பா பைத்திய சுவாமிகளும் உட்காந்துட்டு இருந்தாங்க அப்பா பைத்திய சுவாமிகளை பார்த்த அந்த ஜமீன்தார் வாய் விட்டு அழுக ஆரம்பிச்சாரு உன் பேர்ல கோடிக்கணக்கில் சொத்து நம்ம ஊர்ல இருக்கும்போது நீ ஒரு பைத்தியக்காரன் மாதிரி இந்த மலையை சுற்றிக்கிட்டு இருக்கிறியே என் கூட வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு அதுக்கு சுவாமி வர மறுத்துட்டாரு அவர் சொன்னாரு ஆண்டவன் என்னைய மக்கள் சேவையில் ஈடுபடுத்தியிருக்கான் அதனால என்னால வர முடியாது அப்படின்னு சொன்னாரு அந்த ஜமீன்தார் வேற யாருமே இல்லை இவருடைய சித்தப்பா தான் ஒரு தடவை சேலத்தை சேர்ந்த ஒரு பெரிய பணக்கார குடும்பம் முருகனை தரிசனம் பண்ண வந்திருந்தாங்க முருகனை கும்பிட்டுட்டு அவங்க கீழே இறங்கி வரும்போது அப்பா பைத்திய சுவாமி வழியில் உக்காந்துக்கிட்டு இருந்தார் அந்த பணக்காரரை பார்த்து நம்ம சுவாமி சொன்னார் நீ வீட்டுக்கு போ உனக்கு ஒரு நல்ல விஷயம் காத்துக்கிட்டு இருக்குது எல்லா பிரச்சனையும் முருகன் தீர்த்து வச்சிட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போது அந்த பணக்காரர் அதை பெருசாக கண்டுக்கவே இல்லை அவர் வீட்டில் போய் இறங்கின உடனே நம்ம சுவாமி சொன்ன மாதிரி அவருக்கு ஒரு நல்ல விஷயம் காத்துக்கிட்டு இருந்தது அவருடைய பிரச்சனையும் தீர்ந்தது உடனே அவருக்கு புரிஞ்சு போச்சு நம்ம பார்த்தது சாதாரண ஆள் இல்லை அவர் ஒரு சித்தர் அப்படிங்கிற விஷயம் அடுத்த வாரமே அவர் பழனிக்கு வந்தார் அங்கே முருகனை தரிசனம் பண்ணிட்டு அப்பா பைத்திய சுவாமிகளை தேடி பார்த்தாரு அவரை எங்கேயுமே பார்க்க முடியல இதனால் சரி பழனி மலையை கிரிவலம் வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அந்த மலையை சுற்றி வந்துக்கிட்டு இருந்தார் அப்போது வழியில் ஒரு மரத்தடியில் நம்ம சுவாமி படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தார் அவரை பார்த்த உடனே இந்த பணக்காரர் பக்கத்தில் போய் உட்காந்தார் சுவாமி தூங்கிக்கிட்டு இருக்கிறதுனால எழுப்பக்கூடாது அப்படின்னே பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருந்தார் சுவாமி தூக்கம் கலைஞ்சி கண்ணை முழிச்சு பார்த்தாரு என்னப்பா எதுக்கு இங்கே வந்து உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லி கேட்டார் அதுக்கு அந்த பணக்காரர் சொன்னார் சுவாமி நீங்கள் சொன்ன மாதிரியே என்னுடைய பிரச்சனையும் முடிஞ்சுது நான் வீட்டுக்கு போனோடனே எனக்கு ஒரு நல்ல விஷயமும் கிடச்சிது அப்படின்னு சொல்லி சொன்னார் ரொம்ப சந்தோஷம்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஆசிர்வாதம் பண்ணார் நம்ம அப்பா பைத்திய சுவாமி அந்த பணக்காரர் சொன்னாரு சுவாமி நீங்க எங்கூடையே சேலத்துக்கு வந்துருங்க அங்கே எங்க வீட்டில் வச்சே நான் உங்களையே நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு தன்னுடைய காரை காட்டி அந்த கார்ல ஏறவும் சொன்னாரு அந்த பணக்காரர் ஆனா அந்த கார்ல ஏற மறுத்துட்டாரு நம்ம சுவாமி சுவாமி சொன்னாரு நீ இப்போ நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த மரத்துக்கடையிலேயே படுத்துட்டாரு அந்த பணக்காரர் வீட்டுக்கு போய் சேர்ந்தப்போ அவருடைய வீட்டுக்கு முன்னாடி நம்ம சுவாமி நின்றுட்டு இருந்தார் உடனே இந்த பணக்காரருக்கு பேரதிர்ச்சியாகவே இருந்தது சுவாமியை கூட்டிக் கொண்டு போய் அவருடைய வீட்டுக்குள்ளே வச்சு சுவாமிக்கு வேண்டிய மரியாதையெல்லாம் செஞ்சார் ஒரு தடவை ஒரு விதவை பெண் மதுரையிலிருந்து சுவாமியை பார்க்குறக்காக தன்னுடைய பெண் குழந்தையை தூக்கிட்டு வந்திருந்தாங்க அவங்க நம்ம சுவாமிகிட்ட சொன்னாங்க என்னுடைய புருஷன் இறந்ததுக்கு அப்புறம் நாங்க ரொம்பவே கஷ்டப்படுறோம் எங்க வீட்டில் வருமானம் அப்படின்னு ஒன்றுமே இல்ல நீங்க தான் ஏதாவது பண்ணி என்னையை காப்பாற்றணும் சுவாமி அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க அதுக்கு சுவாமி கேட்டாரு நான் என்ன சொன்னாலும் நீ செய்வியா அப்படின்னு சொல்லி கேட்டாரு அந்த அம்மாவும் என்ன வேணாலும் செய்கிறேன் சாமி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சுவாமி சொன்னாரு ஓன் காதுல இருக்கிற இந்த கம்மலை வித்துட்டு ஒரு இட்லி கடை போடு அப்படின்னு சொல்லி சொன்னாரு அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்க சுவாமி என்கிட்ட இருக்கிற சொத்து அப்படிங்கறதே இந்த கம்மல் மட்டும்தான் இதையும் வித்துட்டா எனக்கு எதுவுமே இல்லையே சுவாமி அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க அதுக்கு சுவாமி சொன்னாரு என் மேல நம்பிக்கை இருந்தா இதை பண்ணு இல்லைன்னா விட்டுரு அப்படின்னு சொல்லி சொன்னாரு சுவாமியோடைய உத்தரவை மறுக்க முடியாத அந்த பெண் அவங்களுடைய கம்மல ரெண்டியும் வித்தாங்க அதுக்கப்புறம் ஒரு இட்லி கடையும் போட்டாங்க நாளுக்கு நாள் இட்லி கடையில வருமானம் அதிகமாக ஆரம்பிச்சுது வந்த வருமானத்துல அவங்க ஒரு ஹோட்டலும் கெட்டினாங்க காலப்போக்குல தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள்ல அவங்களுடைய ஹோட்டல் பிரான்ச்சும் வளர்ந்தது உடுமலைப்பேட்டையில் ஒரு டாக்டர் இருந்தார் அவர் ஒரு வீட்டை தன்னுடைய மனைவி பேரில் வாங்கியிருந்தார் அந்த வீட்டை அவர் கொஞ்ச நாளைக்கு போகியத்துக்கும் விட்டுருந்தாரு போகிய காலாவதி முடிஞ்சதுக்கு அப்புறமே அந்த வீட்டுக்காரங்க வீட்டை காலி பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சாங்க இதனால் அவர் கோர்ட்டில் கேஸை போட்டு அந்த வீட்டை மறுபடியும் மீட்டார் கோவப்பட்ட அந்த பழைய வீட்டுக்காரங்க அந்த வீட்டுக்கு செய்வனையும் செஞ்சு வச்சுட்டு போயிட்டாங்க வீட்டுக்கு குடி வந்தாங்க டாக்டருடைய ஃபேமிலி அன்னைக்கு ரெண்டாவது நாளே டாக்டருடைய ரெண்டாவது பொண்ணு எதையோ பார்த்து பயந்து மயக்கம் போட்டு விழுந்தாங்க அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு எந்த புதுப்பொருட்களை கொண்டு வந்தாலுமே அவங்க பயத்தில் அலறவும் ஆரம்பிச்சாங்க டாக்டர் தன்னுடைய பொண்ணுக்கு சில வைத்தியங்களை செஞ்சு பார்த்தாரு ஆனால் அதுக்கும் சரியாகவே இல்லை அவருடைய வீட்டிலையும் சில பல பிரச்சனைகள் நடக்க ஆரம்பிச்சது இந்த சூழ்நிலையில் டாக்டர் அப்பா பைத்திய சுவாமியை பற்றி கேள்விப்பட்டாரு அவரை போய் பார்க்கவும் செஞ்சார் உடனே நம்ம அப்பா பைத்திய சுவாமி அவருடைய ஒரு சிஷியனை கூப்பிட்டு இவருடைய பிரச்சனையை தீர்த்து வச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சும் விட்டாரு டாக்டருடைய வீட்டுக்கு வந்த அந்த சிஷியன் வீட்டை ஒரு தடவை சுற்றினார் அதுக்கப்புறம் அவருடைய தோட்டத்து பக்கத்தில் போய் பத்தடி ஆழத்துக்கு எதையோ தோண்டினார் அதுக்கப்புறம் யாருக்குமே புரியாத ஒரு பாஷையில் பேசினார் அந்த குழியிலிருந்து சில செய்வினை பொருட்களை வெளியே எடுத்தார் அப்புறம் சொன்னார் இனிமேல் எந்த பிரச்சனையுமே வராது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் இந்த விஷயத்தை தெரிஞ்ச பழைய வீட்டுக்காரங்க மறுபடியும் இவங்களுக்கு வேற இடத்துல செய்வினையை வச்சாங்க டாக்டருடைய மூத்த மகளுக்கு மூளையில் கட்டி வந்தது டாக்டருடைய மனைவிக்கு அடிக்கடி நெஞ்சு வலியும் வந்தது நெஞ்சுவலி பொறுக்காததுனால டாக்டருடைய மனைவி தற்கொலை பண்ணுறக்கும் ட்ரை பண்ணாங்க ஆனால் டாக்டர் அவங்கள காப்பாற்றிட்டாரு மறுபடியும் புதுசு புதுசாக நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சது நம்ம டாக்டர் மறுபடியும் அப்பா பைத்திய சுவாமிகளை போய் பார்த்தாரு நம்ம சுவாமி மறுபடியும் அந்த சிஷியனை கூப்பிட்டு அந்த வீட்டில் போய் ஒரு பூஜை பண்ண சொன்னாரு அந்த சிஷியனும் அவருடைய கட்டளைப்படி ஒரு பூஜை செஞ்சாரு அதுக்கப்புறம் அந்த வீட்டில் எந்த பிரச்சனையுமே வரல ஒரு நாள் சுவாமி பக்தர் வீட்டில் உக்காந்துக்கிட்டு இருந்தாரு அந்த நேரத்தில் டிவியில் ஒரு நியூஸ் வந்தது அது என்னன்னா வீரப்பனை சுற்றி வளைச்சிட்டோம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு போலீஸ் அதிகாரி பேட்டி கொடுத்துதான் சொன்னாங்க அதை கேட்டு சிரிச்ச சுவாமி பாடினார் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞானத்தங்கமே அப்படின்னு சொல்லி பாடினார் இதோட அர்த்தம் புரியாதனால எல்லாருமே சுவாமியை திரும்பி பார்த்தாங்க அதுக்கு சுவாமி சொன்னார் என்ன புரியலையா வீரப்பன் இப்போ அந்த இடத்துல இல்லை கடலூரில் ஒரு ஹோட்டல் பேரை சொல்லி அந்த ஹோட்டலில் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்காரு அப்படின்னும் சொன்னார் கொஞ்ச நேரத்துக்குள்ள போலீஸ் அந்த இடத்த சோதனை இட்டதாகவும் அந்த இடத்துல வீரப்பன் இல்லை அப்படின்னும் சின்ன சேலம் பக்கத்தில் அவர் இருக்கிறாரு அப்படிங்கிற விஷயமும் அடுத்த நாள் பத்திரிக்கைகளில் வந்தது சுவாமிக்கு நல்லது கெட்டது அப்படின்னு எதுவுமே கிடையாது யார் வந்து எதை கேட்டாலும் அப்படியே கொடுத்துருவார் இதனால் ஒரு பக்தர் சுவாமிகிட்ட கேட்டார் சுவாமி இப்படி எல்லாரும் கேட்டால் கேட்ட வார்த்தை கொடுக்குறீங்களே இது நல்லதுக்கா அப்படின்னு சொல்லி கேட்டார் அதுக்கு சுவாமி சொன்னார் கொடுக்கறது என்னோட வேலை அவன் அவனுடைய தலையெழுத்து அவனுடைய கர்மாவை தான் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் எந்த விஷயம் எந்த நேரத்தில் நடக்கணுமோ அந்த நேரத்தில் மட்டும்தான் அவனால் என்ன பார்க்க முடியும் எங்கிட்ட அந்த வரத்தை வாங்கவும் முடியும் அப்படின்னு சொன்னார் நம்ம சுவாமி ஒரு தடவை ஒரு திருடன் வந்து நம்ம சுவாமியை பார்த்தாரு நம்ம சுவாமியை அவரை பார்த்து சொன்னார் இந்த திருட்டு தொழிலை நிறுத்து அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுக்கு அந்த திருடன் சொன்னார் எனக்கு இதை விட்டால் வேற எந்த தொழிலுமே தெரியாதே சுவாமி நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டார் நம்ம சுவாமி சொன்னார் உன்னுடைய தலையெழுத்துப்படி நீ ஏதாவது ஒரு இனத்தொழில் தொழில் செஞ்சால் மட்டும்தான் உன்னால் புழைக்க முடியும் அதனால திருடுறதை நிறுத்திட்டு சாராயம் காய்ச்ச ஆரம்பி அப்படின்னு சொல்லி சொன்னார் அந்த திருடனும் கொஞ்ச நாள் தன்னுடைய திருட்டு தொழிலை நிறுத்திட்டு சாராயம் காய்ச்ச ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் அவருக்கு வருமானம் அதிகமாக வர ஆரம்பிச்சது அவர் மறுபடியும் வந்து சுவாமியை ஒரு நாள் பார்த்தாரு சுவாமி சொன்னார் நீ சம்பாதிச்சது போதும் இனிமே இந்த பழப்பை நிறுத்திட்டு வேற வேலையை பார்க்க ஆரம்பி அப்படின்னு சொல்லி சொன்னார் அவரும் சுவாமியுடைய உத்தரவுப்படி சாராயங்காட்சியத்தை நிறுத்திட்டு வேறு தொழிலை பண்ணவும் ஆரம்பிச்சார் கொஞ்ச நாள் கழித்து அவர் காட்சி இருந்த இடத்துல ரைடு நடந்ததுனால மற்ற சாராய வியாபாரிகள் எல்லாருமே மாட்டிக்கிட்டாங்க இவர் மட்டும் தப்பிச்சிட்டார் ஒரு தடவை பாண்டிச்சேரியில் ஒரு பெரிய லிக்கர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருந்தது அந்த கம்பெனி ஒரு நாள் தீ பிடிச்சி எரிஞ்சுது ஆனால் சுவாமியோடைய ஃபோட்டோ மட்டும் எரியலை இதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி அந்த நிர்வாகம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாங்க அப்பதான் அவங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது இந்த கம்பெனியுடைய ஒரு கூட்டாளி இந்த கம்பெனிக்கு செய்வின் வச்சதா அவங்களுக்கு தகவல் கிடைச்சது உடனே இவங்க பயந்து போய் அப்பா பைத்திய சுவாமியை பார்த்தாங்க அதுக்கு அப்பா பைத்திய சுவாமி சொன்னாரு நீங்க பயப்பட வேண்டாம் முதல்ல அந்த கூட்டாளிக்கான கணக்கை முடிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு அவங்க சரியான கணக்க சொல்லி முடிச்சும் விட்டாங்க அதுக்கப்புறம் கடல் மேலே சுற்றிக்கிட்டு இருந்த ஒரு கருடனை ஒரு வித்தியாசமான மொழியில் கூப்பிட்டாரு நம்ம சுவாமி அந்த கருடனுக்கு ஒரு கட்டளையும் இட்டார் சுவாமி உடனே அந்த கருடன் அங்கிருந்து பறந்து போய் சுடுகாட்டு பக்கம் போச்சு அங்க சுடுகாட்டில் ஒரு இடத்த தோண்டி அதுக்குள்ள இருந்து கொஞ்சம் முடிச்சுருளை எடுத்துட்டு வந்து நம்ம கிட்ட காமிச்சிட்டு அதை கடலுக்குள்ளேயும் போட்டுட்டு போயிருச்சு ஒரு தடவை சுவாமி அப்பல்லோ ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தார் அங்கே செக் பண்ணி பார்த்த டாக்டர்கள் சுவாமிக்கு கேன்சர் அப்படிங்கிறத முடிவு பண்ணாங்க கிட்ட உங்களுடைய வயசு என்னன்னு சொல்லி கேட்டாங்க சுவாமி சொன்னார் நூற்றி நாற்பது அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர்கள் நம்பாமல் சுவாமியுடைய போன் மேரோ டெஸ்ட் எடுத்து பார்த்தாங்க அப்போ சுவாமி சொன்ன வயசுக்கும் அவருடைய போன் மேரோவுக்கும் ஒத்துப்போச்சு உடனே அந்த சுவாமி டாக்டரை பார்த்து சிரிச்சுட்டு கேட்டார் இப்போ நம்புறியாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டார் அதுக்கு அந்த டாக்டர் சொன்னார் சுவாமி நாங்களே ஆப்ரேஷன் வந்தால் உங்களையே வேண்டிகிட்டு தான் பண்ணுறோம் உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்தால் நீங்கள் ஏன் இதை குணப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கு சுவாமி சொன்னார் என்ன தான் நான் சித்தனாவே இருந்தாலுமே விதி விதிப்பயனை நான் அனுபவிச்சு தான் ஆகணும் இதை நானே மாற்றிக்க கூடாது அப்படின் சொல்லி சிரிக்கவும் ஆரம்பித்தார் பதினொன்று ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நம்ம சுவாமி சமாதியும் ஆயிட்டாரு இவருடைய சமாதி கோவில் சேலத்தில் இருக்கு சுவாமிக்கு பீடி குடிக்கிற பழக்கம் இருந்தது இதனால் இவர் குடிச்சிட்டு போடுற பீடி துண்டை பக்தர்கள் எடுத்துட்டு போய் அவங்க வீட்டில் வச்சுக்கிறதா சொல்லப்படுது சுவாமி வள்ளலார் வழியில் வந்ததினால எல்லாத்துக்குமே அன்னதானம் போட சொல்லி சொல்லுவார் அவரு கொடுக்குற முக்கியமான அட்வைஸ் என்னென்னா தானத்திலேயே சிறந்தது அன்னதானம் தான் நீங்கள் யாராவது ஒரு பிச்சைக்காரர் உங்ககிட்ட வந்து கேட்குறாரு அப்படின்னா அவருக்கு காசை கொடுக்காதீங்க அதுக்கு பதிலாக அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க அதுவே பெரிய புண்ணியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பல அரசியல் பிரமுகர்களும் சுவாமியை அப்புறம் உயர்ந்த நிலைக்கு போயிருக்காங்க அரசியலில் முன்னேறணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து நம்ம சுவாமியை கும்பிடுறதா சொல்லப்படுது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க நிறைய பேர் ஒரு எலுமிச்சம்பழத்தை கொண்டு வந்து நம்ம சுவாமி கலடியில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை புழிஞ்சு குடித்தா சீக்கிரமே அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க தொழிலில் நலிவடைஞ்ச பலரும் நம்ம சுவாமியை வந்து கும்பிட்டுட்டு போனதுக்கப்புறம் பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னும் சொல்கிறாங்க நீங்கள் சேலத்துக்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சுவாமியை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நல்லது நடக்கும் அடுத்தது நம்ம சட்டி சுவாமிகளை பற்றி பார்க்கலாம் ஏனாதிமங்கலம் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான கிராமம் இருந்தது அந்த கிராமத்தில் ஒரு ஃபேமஸான முருகன் கோவிலும் இருந்தது அந்த முருகனை கும்பிடுறதுக்காக ஒரு முருகன் அடியார் அந்த ஊருக்கு வந்திருந்தார் அந்த முருகனை கும்பிடுட்டு அவரு அந்த கோவிலையே தங்கவும் ஆரம்பிச்சார் மற்ற நேரங்களில் வெளியில் போய் கிராமத்தில் அந்த மக்கள்கிட்ட பிச்சை எடுத்தும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார் அந்த முருகனுக்கு நிறைய தங்க நகைகளும் ஆபரணங்களும் இருந்துச்சு அந்த ஊர்ல இருந்த ஒரு பெரிய பணக்காரருக்கு இந்த நகைகள் மேல ஒரு கண் இருந்தது இப்படி இருக்கும்போது அவரு ஒரு திருடனை ஏற்பாடு பண்ணி அந்த தங்க நகைகளை நைட்டோட நைட்டா திருடிட்டு வரக்க பிளானும் போட்டாரு அந்த திருடனும் முருகன் நகைகளை திருடிட்டு செவ்ரேறி குதிக்கிறக்காக ட்ரை பண்ணான் அப்போது திண்ணையில் இந்த முருகன் பக்தர் படுத்திருந்தார் அவர் மேலே மிதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பேலன்ஸ் பண்ண அந்த திருடன் தெரியாத்தனமாக கீழே உள்ள போய் அங்கே மணியில் கெட்டியிருந்த கயிறை பிடிச்சி இழுத்துட்டான் இதனால் அந்த கோவில் மணியும் அடிச்சுது இந்த சத்தத்தை கேட்டு ஊர் மக்கள் எல்லாருமே ஓடி வந்தாங்க இதை பார்த்து பயந்து போன திருடன் அந்த மூட்டையை அங்கேயே போட்டு ஓடியும் போயிட்டான் ஊர் மக்கள் ஓடி வந்து பார்த்தப்போ முருகன் சன்னதி பூட்டு உடஞ்சிருந்தது அங்கே இருக்கிற நகையும் காணாமல் போயிருந்தது மக்கள் தேடி பார்த்தப்போ அங்கே இந்த அடியார் நல்லாவே தூங்கிக்கிட்டு இருந்தார் அவருக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாமல் நல்ல தூக்கத்தில் இருந்தார் அவர் பக்கத்திலயே இந்த மூட்டை பாதி அவுந்த நிலையிலையும் கிடந்தது இதை பார்த்த அந்த பணக்காரருக்கு பயங்கரமாக கோவம் வந்தது என்னுடைய திட்டம் பாழாகிறதுக்கு காரணமே இந்த சாமியால் தான் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைச்சாரு உடனே அந்த பணக்காரர் ஊர் மக்கள் கிட்ட சொன்னார் இந்த நகைகளை எல்லாமே இவன் தான் திடீர்க்கிறான் நம்ம வந்ததும் தூங்குற மாதிரி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஊர் மக்கள் என்ன ஏதுன்னே விசாரிக்காமல் அந்த சாமியை போட்டு அடி அடின்னு அடிக்கவும் ஆரம்பிச்சுட்டாங்க அடித்து அவரை தெருவில் போட்டும் போயிட்டாங்க கொஞ்சம் நேரம் கழித்து நல்லாவே மழை பெய்ய ஆரம்பிச்சிது சுவாமிக்கு ஒன்றுமே புரியலை எதுக்காக நம்மளையே அடித்தாங்க அப்படிங்கிற விஷயமே புரியாமல் உட்காந்துருந்தாரு அவர் மேலே ரத்தமாக ஒழுகிட்டு இருந்தது அது தண்ணியில் கலந்து அந்த ஊரில் ஓடிட்டும் இருந்தது அவர் எதுவுமே பேசாமல் அந்த தெருவுக்கு நடுவுலேயே தியானத்தில் உட்கார ஆரம்பித்தார் அவர் முருகன்கிட்ட கேட்டார் முருகா நான் என்ன தப்பு பண்ணேன் எதுக்காக எல்லாரும் போட்டு என்ன இப்படி அடித்தாங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பித்தார் அப்போது ஒரு சின்ன பையன் ஒரு சட்டியை எடுத்துகிட்டு வந்துட்டு அவர் தலையில் கவுத்துனான் அப்புறம் அந்த பையன் சொன்னான் ஐயா இந்த ஊரில் இருக்காதிங்க இந்த குள்ளாவை தலையில் போட்டுட்டு இங்கேருந்து கிளம்பி எங்கள் பெரியப்பாவோடைய ஊருக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னான் உடனே செட்டி சுவாமி அந்த சின்ன பையனை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாரு உங்கள் பெரியப்பா எங்கப்பா இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டார் இப்படியே போனீங்கன்னா பாண்டிச்சேரி வரும் அங்கே தான் பெரியப்பா இருக்காரு அங்கே போயிருங்க இல்லைன்னா இந்த ஊர் மக்கள் உங்களையே அடிச்சே கொண்டுருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னான் அந்த சின்ன பையன் உடனே அந்த முருகன் அடியார் இது முருகன் தனக்கிட்ட கட்டளை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி பாண்டிச்சேரிக்கும் போயிட்டாரு இவரு பாண்டிச்சேரி மண்ணை மிதிச்ச உடனே இவருக்குள்ள ஏதோ ஒரு சக்தி பிறந்த மாதிரி இவருக்கே தோணுச்சு இவரு நினைச்சாரு முருகா இந்த பாண்டிச்சேரியில எனக்கு யாருமே தெரியாது நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சாரு அந்த நேரத்துல திடீர்னு ஒரு சன்னியாசி அவர் முன்னாடி வந்து நின்னாரு அந்த சன்னியாசி இவரை பார்த்து சொன்னாரு சுவாமி நீங்க ஊருக்கு புதுசா வாங்க எங்கள் சித்தாண்டி கோவிலில் இன்றைக்கி குரு பூஜை நடக்குது அங்கே வந்து சாப்பிட்டுட்டு போகலான்னு சொல்லி அவரை கூட்டிகிட்டும் போனார் நடக்கிறது எல்லாமே முருகனுடைய அருளால் அப்படின்னு நினச்ச இவர் அந்த சன்னியாசி கூடையே போனார் அங்கே எல்லாத்துக்குமே இலை போட்டாங்க ஆனால் இவர் பக்கத்தில் வர்றக்குள்ள இலையும் தீந்து போச்சு உடனே சாப்பாடு பரிமாறுறவர் இவர் தலையில் இருக்கிற சட்டியை கழட்டி அதை நல்லா கழுவி அதுலேயே சாப்பாடும் போட்டார் அந்த ரெண்டு நாள் அந்த ஆசிரமத்திலேயே அவரும் தங்கினார் இவர் பேரு என்னன்னே தெரியாததுனால கையில் சட்டி வச்சிருந்ததுனால எல்லாருமே இவரை சட்டி சாமியார் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க அந்த ஆசிரமத்தில் இருந்த சில பேருக்கு இவர் சில பச்சளிகை மூலிகைகளை வச்சு அவங்க நோய்களை குணப்படுத்தினார் பேய் பிடிச்சி சிலவங்க இருந்தாங்க அவங்களுக்கு அங்கே இருக்கிற குளத்துல தண்ணி எடுத்து அவங்க மேலே தெளிச்சாரு அதுக்கப்புறம் இவர் கையில் இருக்கிற சட்டியை எடுத்து அவங்க தலையில் கவுத்துனாரு அதுக்கப்புறம் அவங்க தெளிஞ்சு அடுத்த நாள்ல இருந்து அவங்க நல்ல சுயநுடையோட சுத்தவும் ஆரம்பிச்சாங்க பாண்டிச்சேரியில் இருக்கிற கோவிந்தசாலை அப்படிங்கிற இடத்துல ஒரு இனிப்பு கடை இருக்கும் அந்த கடையில் போய் அங்கே இருக்கிற பூந்தி எடுத்து இவர் வாயில போடுவார் கொஞ்சம் பூந்தி எடுத்து வெளியவும் வீசுவார் அந்த கடைக்காரர் எதுவுமே சொல்லாமல் இவரை கும்பிட்டுட்டு நிற்பார் இவர் வந்துட்டு போன அன்னைக்கு அந்த கடை கடையில் பயங்கரமாக வியாபாரம் நடக்கும் அதனால் மக்கள் இவரை பூந்தி சாமியார் அப்படின்னும் கூப்பிட ஆரம்பித்தாங்க நிறையா பக்தர்கள் இவரை வீட்டுக்கு சாப்பிட கூப்பிடுவாங்க ஆனால் அவங்க வீட்டுக்கெல்லாம் வீட்டுக்கெலாம் போக போகமாட்டார் இவருக்கா எந்த வீட்டுக்கு போகணும்னு தோணுதோ அங்கே மட்டும்தான் போவார் பொதுவாக இவர் ஏழைகள் வீட்டுக்கு மட்டும்தான் போவார் நிறையா பணக்காரங்க அவங்க வீட்டுக்கு வர சொல்லி கெஞ்சி கேட்பாங்க ஆனால் அங்கெல்லாம் போகவும் மாட்டார் இவர் எந்த வீட்டுக்குள்ளே போய்ட்டு வராரோ அன்னைக்கிலிருந்து அந்த வீட்டில் செல்வமும் செல்வாக்கும் பெருகவும் ஆரம்பிக்கும் ஒரு நாள் பாண்டிச்சேரியில் இருக்கிற மேட்டுப்பாளையம் ரோட்டில் இவர் படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தார் அப்போது நிறைய சின்ன பசங்க அங்கே பாம்பை அடித்து இருந்தாங்க கொண்டுட்டு அதை விளையாட்டாக தூக்கிட்டும் வந்துக்கிட்டு இருந்தாங்க அங்கே சட்டிசாமியார் சாமியார் தூங்கிட்டு இருக்கும்போது அவருடைய தலையில் இதை போட்டாங்க அந்த பசங்க சுவாமி முழிச்ச உடனே அங்கே இருக்கிற பசங்க பயந்து ஓடிட்டாங்க அவங்க ஒரு இடத்துல நின்று ஒளிஞ்சு நின்று எட்டி பார்த்துக்கிட்டும் இருந்தாங்க இந்த விஷயத்துக்காக சுவாமி கோவப்படவே இல்லை சிரிச்சுக்கிட்டு அந்த பாம்பை கையில் எடுத்தாரு அந்த செத்த பாம்புக்கு உயிரும் வந்துருச்சு அந்த பாம்பை மரத்தில் இருந்த பொந்துக்குள்ளே விட்டாரு பாம்பு உள்ளேயும் போயிருச்சு அதுக்கப்புறம் அவர் அங்கேருந்து எந்திரிச்சு போயிட்டாரு பசங்க ஓடி வந்து அந்த பொந்தை பார்த்தப்போ அந்த இடத்துல பொந்தே இல்லை மரம் அடப்பட்டு இருந்துச்சு இதை பார்த்த பசங்க ஊருக்குள்ளே ஓடி போய் இந்த விஷயத்த சொன்னாங்க இதை பார்க்குறக்கு ஊர் மக்கள் எல்லாருமே ஓடி வந்தாங்க ஆனால் சுவாமி அங்கே எங்கேயுமே இல்லை அதுக்கப்புறம் அவரு எங்கே போனாருங்கிற விஷயம் யாருக்குமே தெரியவும் இல்லை இந்த வீடியோவை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ